அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைவாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். السلام عليكم. هذا هو مسؤول اسمه عبد التواب قاعد يحميهم وهذا المكان شوف قاعد يفضون النسافات. இந்த வீடியோ கிளிப்பை ஒரு கொய்தி தாங்க எடுத்திருக்காரு. கொய்தி எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசரி அது பில்டிங் கான்ட்ராக்டராக பரப்புல இருக்குது, பக்கத்தில் இருக்க மந்தகால பில்டிங் வேலை நடக்குது, அங்கே இருக்க வேஸ்ட்டு மெட்டீரியல் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. இது வந்து கொய்த்துடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, அதனால் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மும்முரமாக இறங்கியிருக்குங்க. இது மட்டும் கிடையாது, வேஸ்ட்டு மெட்டீரியல் கொண்டு வந்து கொட்டுறது மட்டும் கிடையாது, லைசன்ஸ் இல்லாமல் மீன் பிடித்தல், மணல் திரட்டு போன்ற குற்றங்களை யார் ஈடுபட்டாலும் அவர்கள் வந்து உடனே நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, ஃபைனும் போடப்படும். அதனால் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட யார் வேலை செஞ்சாலும் தயவுசெய்து இந்த மாதிரி வேலை சொன்னால் நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க, ஏன்னா உங்கள் லைஃப்பும் பிரச்சனையாகிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு 10:30 எடுக்கப்பட்டது. அவர் டைமோடு இந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து காரில் பயணம் செய்யும்போது கொய்த்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ரோட்டில், அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை வீடியோ எடுத்தாலோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் செஞ்சாலோ உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு கொய்த்துடைய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day before இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் 3 நபரோடு நடந்திருக்கு. அதை ஒருத்தர் வீடியோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அவரை பிடிச்சி விசாரணை நடத்திட்டு வருது. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு வந்தால் அதை தயவுசெய்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. சொல்லுங்கள் ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.